ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் டைமில் எல்லோரும் செய்யக்கூடிய சேமியா பாயசம் பற்றி பார்க்கலாம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சேமியா 1 கப், கீ 2 to 3 டேபிள்ஸ்பூன், மில்கு 3 to 4 கப்ஸ், வாட்டர் 1 கப், சுகர் 3/4 கப், கார்டமம் கொஞ்சம், கேஷ்யூநட் 2 டேபிள்ஸ்பூன், ரைசன் 2 டேபிள்ஸ்பூன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வறுத்த சேமியாவாக இருந்தால் 2 மினிட்ஸ் வறுத்தா போதும் நெய்யில். வறுக்காத சேமியாவாக இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தவாவில் போட்டு வறுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் லைட்டாக சூடான பிறகு அதில் நாம் வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுடலாம். கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ரைசன்ஸ். இந்த திராட்சை வந்து இந்த மாதிரி உப்பி வர ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம். உப்பி பலூன் மாதிரி வரும், ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ அதே பேனில் சேமியா 1 கப் போட்டுக்கலாம். 100 கிராம் சேமியா. ஸோ நல்லா நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பாத்திரத்தில் 2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நம்ம தேவைப்பட்ட 1 கப் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மில்க் பாயில் ஆகணும், ஃபுல்லாக கொதிக்கணும். இது நான் வறுத்து வச்ச சேமியா. பால் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக கொதிக்குது. இந்த டைமில் நம்ம சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரி விட்டுடலாம். ஸோ சேமியா நல்லா வேகணும். இப்போ இந்த டைமில் 3/4 கப் சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். நல்லா பாயில் ஆகட்டும் சேமியா. இந்த டைம்ல நான் வச்சிருக்க ஏலக்காய் சேர்த்துக்கிற, கார்டமம் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேமியா பாயில் ஆயிடுச்சு, குக் ஆயிருக்கு.
நம்ம ஊற்றுன பால்லாம் வந்து நல்லா குக்க ஆகிடுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கூட 2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கப் மில்க்கையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஆறி போகிறப்ப வந்து மில்க் இப்போ வந்து கம்மியாகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்கும். அப்போ மறுபடியும் நம்ம மில் சூடான பாலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இந்த டைமில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன் ஸ்பூன் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். எனக்கு கீ பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஃப்ளேவருக்காக. சுவையான சேமியா பாயாசம் தயாராகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும்.